செகண்ட் ஹேண்ட்ல விலை கம்மியா இருக்குன்னு வண்டி வாங்கும்போது எதுவுமே பார்க்க வாங்கினா இப்படிதான் இருக்கும். அப்பா அதுக்குன்னு 8000 ரூபா கொடுத்து வாங்கின வண்டிக்கு 10000 ரூபாய்க்கு வேலை வைக்கிறியா? இதெல்லாம் நியாயமா அண்ணா? இதுக்குதான் வண்டி வாங்கும்போது ஒழுங்கா செக் பண்ணி பார்த்து வாங்கிருக்கணும். நீங்க அண்ணே செகண்ட் ஹேண்ட்ல வண்டி கேட்டிருந்தேன், ரெடி ஆகிட்டு இருக்கேன், நல்லா பலபலன்னு இருக்கேனே. ரெடி கேஷ் கொடுத்து போய் வாங்கிடுறேனே. நான் ஏற்கனவே அண்ணே ஆல்ரெடி நான் புக் பண்ணிருக்கேன் இந்த வண்டியெல்லாம். அண்ணே எனக்கு கொடுங்கண்ணே. சும்மா புரியாம பேசிட்டு இருக்காங்க. உங்கள மாதிரி தான் பாதி பேர் வண்டி பார்க்க பல பலன்னு இருக்கு, வண்டி கண்டிஷனும் நல்லா இருக்கும்னு சொல்லி காசை கொடுத்து ஏமாந்து போயிடுறாங்க. செகண்ட் ஹேண்ட்ல நீங்க வண்டி வாங்க போறீங்க, எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்களே பார்த்து சுலபமா டெஸ்ட் பண்ணி வாங்கலான்ற விஷயத்தெல்லாம் நானே சொல்றேன், கவனமா கேட்டு தெரிஞ்சுங்க. ஒரு வண்டியில ரொம்பவே முக்கியமான விஷயம் இந்த இன்ஜின் தான். இப்போ இது நல்ல கண்டிஷன்ல இருக்கா இல்லையன்றதை எப்படி டெஸ்ட் பண்றதுன்னு சொல்ற மாதிரி. இப்போ வண்டி வாங்கிட்டு நல்லா ஸ்டார்ட் பண்ணி விட்டு ரேஸ் பண்ணிட்டே இருக்கும். ரேஸ் பண்ணும்போது சைலன்சர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புகையுமே வரக்கூடாது. எந்த ஒரு புகையும் வரலாம், இன்ஜின் நல்ல கண்டிஷன்ல இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லாம வண்டி ரேஸ் பண்ணும்போது நல்லா வெள்ளை கலர்ல புகை வந்ததுன்னா அந்த இன்ஜின்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஏப்பா நான் அதெல்லாம் நல்லா தெரியுதாப்பா பார்த்து வாங்கினேன், புகையெல்லாம் எதுவும் வரலப்பா. இந்த விஷயம் தெரியாம தான் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. இப்ப இந்த வண்டி எல்லாம் வந்து இன்ஜின்ல ஆயில் இல்லைனாலும் இந்த மாதிரி வண்டி ரேஸ் பண்ணும்போது எந்த ஒரு புகையும் வராது. இதை பார்த்துட்டு வண்டியில புகைலாம் எதுவும் வரல, இன்ஜின் நல்லா இருக்குன்னு நினைச்சுப்பாங்க. அப்படிலாம் இல்ல, ஆயில் எல்லாம் இன்ஜின்ல வந்து இந்த புகை வந்தது வராது. அதனால வந்து இந்த இன்ஜின்ல ஆயில் எல்லாம் இருக்கான்றதையும் செக் பண்ணிக்கணும். அண்ணே அப்ப எனக்கு தர வண்டி இருக்கணும் ஓட்டிட்டே போகும்போது இடையில ஆஃப் ஆகாம இருக்கணும். இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அந்த வண்டியோட இன்ஜின் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அடுத்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்படி இன்ஜினோட சவுண்டை கேட்கணும். கேட்கும் போது ஒரு மாதிரி கலகலகலன்னு சத்தம் வந்தா இன்ஜின் ஃபால்ட்டா இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரிலாம் இந்த இன்ஜின் நல்லா இருக்கா இல்லையன்றதுலாம் டெஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம். இதெல்லாம் பண்ணி பாத்தீங்களா நீங்க? அதான் ஏமாந்துட்டீங்க. அடுத்து ஒரு வண்டிக்கு பேட்டரின்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். பேட்டரிலாம் நைட் நேரத்தில் வலிச்செல்லாம் தெரியாது, எங்கன்னா போய் கொண்டு சொறி விடுவீங்க. பேட்டரி நல்லா இருக்கா இல்லையான்றதை எப்படி செக் பண்ணி வாங்கணும்னு சொல்ற மாதிரிங்க. இப்போ என்ன பண்ணா வந்து வண்டி ஆன் பண்ணிட்டு இந்த இண்டிகேட்டர் ஆர்ன் எல்லாத்தையும் சேர்ந்தாப்புல பிடிச்சிக்கிட்டு இந்த செல்ஃப் ஸ்டார்ட்ன்றதை போடணும். அப்படி போடும்போது ஃபர்ஸ்ட் ஷார்ட்லேயே வந்து வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அந்த பேட்டரியோட கண்டிஷன் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஓ இந்த மாதிரி இந்த இண்டிகேட்டர் போறது செல்ஃப் ஸ்டார்ட் பண்றலாம் பண்ணி பாத்தீங்க? வண்டியில பேட்டரி இருக்குங்கிறதே இந்த பைய சொல்லிதான் தெரியுது. அதான் ஏமாந்து நிக்கிறீங்க. அர்த்தம். அப்படி இல்லாம இந்த டயர் புது டயரா இருக்கு, வேற ஏதோ வருஷம் இருக்கு அப்படின்னா இவங்க வந்து அந்த டயர் அதிகபட்சம் 6 கிலோமீட்டர் ஓட்டிருக்காங்க, தேஞ்சு போச்சு, அதனால இன்னொரு டயர் வாங்கி மாட்டுறாங்கன்னு அர்த்தம். இதை வச்சு அவங்க 8500 கிலோமீட்டர் ஓட்டிருப்பாங்க அப்படின்றத ஒரு அனுமானம் பண்ணிக்கலாம். ஓ அப்பனா அந்த மீட்டர் பாக்ஸ்ல தப்பு நடந்திருந்தா கூட இந்த டயரை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஆமாண்ணே, இப்ப அவங்க 25000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குன்னு வாங்க, மீட்டர் பாக்ஸ்லயே அவ்வளவுதான் காட்டும். இப்ப இந்த டயரை பார்த்தா உண்மை தெரிஞ்சிடும். இப்ப அவங்க புது டயர் போட்டுருந்தாங்கன்னா நான் முன்னாடி சொன்னல, பழைய டயருக்கு 30000 கிலோமீட்டர் வரைய லைஃப் டைம் இருக்கும், அது தேஞ்சிச்சுன்னா புது டயர் மாத்துவாங்க. இப்ப அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த வண்டியில எங்க டயர் இருக்கு, வெறும் ரிம்மதா இருக்கு, ஏமாந்து போய் வந்து நிக்கிறாரு. அதிகமான செலவு வைக்கும்.
அதனால ஒரு வண்டி வாங்கும் போது இந்த பிரேக் பேட்லாம் எப்படி இருக்கு, நல்லா இந்த லப்பர்லாம் நல்லா இருக்கா இல்ல கரைஞ்சு போயிருக்கா, இப்ப கரைஞ்சு போயிருந்தேன்னா அது போய் டிஸ்கில வந்து தேய்ச்சி தேய்ச்சி டிஸ்கே கரைச்சு விட்டோம், டிஸ்கே மாத்திரா மாதிரி இருக்கும், அது தனியா செலவு வைக்கும். அதனால இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கரெக்டா பாத்துக்கணும். அடுத்து ரொம்பவே முக்கியமான விஷயம், இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா வண்டி பலபலன் இருக்கேன் நல்ல கண்டிஷன் தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காமலாம் வாங்கிடக்கூடாது, வண்டியை கண்டிப்பா டெஸ்ட் டிரைவ் பண்ணி பார்க்கணும். அப்படி டெஸ்ட் டிரைவ் பண்ணும்போது ஒரு காலியான ரோடு இருந்ததுன்னா நீங்க வண்டியை ரெண்டு கை விட்டு ஓட்டி பார்க்கலாம். ஏன்னா வந்து இப்ப ஸ்டேரிங் எதனா ஒரு பக்கமா வலிச்சுட்டு போதா அப்படி அந்த மாதிரி எதனா இருந்ததுன்னா ஸ்டேரிங்ல ஏதோ பிரச்சனை இருக்கு அந்த மாதிரி விஷயங்களாம் நீங்க கத்துக்கலாம். அதுக்கப்புறம் வண்டி ஓட்டிட்டே போகும்போது இந்த செயின்லயோ இந்த ஸ்பிராக்கெட்லயோ எதனா வந்து ஃபால்ட் இருந்ததுன்னா வந்து ஒரு மாதிரியான சத்தம் கேட்கும், சக்கு சக்கு சக்குன்னு ஒரு மாதிரி சத்தம் கேட்கும். அந்த மாதிரிலாம் சத்தம் கேட்டுனா வந்து செயின் ஸ்பிராக்கெட் போயிடுச்சு, சேஸ் போயிடுச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதனால வண்டி வாங்கும் போது கண்டிப்பா ஓட்டி பார்த்து வாங்கணும். ஏன்னா நீங்க டெஸ்ட் டிரைவ் பண்ணி பாத்தீங்க, எனக்கு தான் வண்டியை ஓட்ட தெரியாது. எது இல்லப்பா 180ல ரெண்டு கை விட்டு ஹைவேஸ்ல பறந்து ஓட்டி தான் பார்த்து வாங்கினேன், போய் ஏமாந்து போயிட்டேன். இந்த வண்டியில 180 தான். அடுத்து நீங்க சொல்லுங்கண்ணே, ஏமாந்து போய் பேசிக்கிட்டு. அப்புறம் கடைசியா ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க இப்ப ஒரு வண்டி வாங்க போறீங்கன்னா அந்த வண்டிக்கு ஒரு ஓனர் தான் இருக்கணும், நீங்க தான் அதுக்கு செகண்ட் ஓனரா இருக்கணும். அப்படி இல்லாம அந்த வண்டிக்கு ஆல்ரெடி ரெண்டு ஓனர் இருக்காங்க, மூணு ஓனர் இருக்காங்க, நாலாவதா தான் நீங்க வாங்க போறீங்கன்னா அந்த மாதிரி வண்டியெல்லாம் சூஸ் பண்ணவே கூடாது. செகண்ட் ஓனரா இருக்க பார்த்து வண்டியே வாங்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியாம தான்ப்பா இந்த வண்டியை வாங்கி நான் ஏமாந்துட்டேன். அந்த பிரேமம் படத்துல ஒரு நிவின் பாலி மாதிரி ஒருத்தன் தெரிஞ்சான், அவன் தான் அந்த வண்டி ஓனர், அவன் மட்டும் என் கையில கிடைச்சான். சரி விடுங்க. தேடி வந்தோர் பைங்கிலி காத்து. என்னண்ணே வண்டி எப்படி குதிர மாதிரி போகுதா? ஆமா என்ன இந்த பக்கம் ஓ வாட்டர் வாசா? நீங்க என்ன டென்ஷன் ஆகுறீங்க? இந்த வண்டியை ஏமாத்திட்டு புண்படுத்துற பத்தியா செத்தாணி, உனக்கு துல்கர் சல்மான் கேக்குது.